பாட்காஸ்ட் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு கதை நிகழ்ச்சி மூலமாக உங்களை தினமும் சந்திச்சிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நண்பர்களை பற்றி கதை சொல்ல போகிறேன். இரு நண்பர்கள் இருந்தாங்கங்க. அவங்க எப்படிப்பட்ட நண்பர்கள்னா, முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆமாம், அந்த மாதிரியான ஒரு நண்பர்கள். எதை செஞ்சாலும் சேர்ந்தே தான் செய்வாங்க, சேர்ந்தே தான் போவாங்க, சேர்ந்தே தான் வருவாங்க. இந்த ஒரே தட்டில் சாப்பிட்றது எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் டெஃபினிஷனை. யாரை வந்து நீங்கள் மனசில் உருவகப்படுத்துகிறீங்களோ அவங்களாவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து பாருங்கள், சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் அவங்களுடைய ஊர் இருந்தது. ஒரு நாள் சிதம்பரத்தில் கோலாகலமாக தேர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கிற சமயம், இந்த ரெண்டு நண்பர்களும் முடிவு பண்ணுறாங்க, ஏய், நாம் இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கிற தேர் திருவிழாவை போய் பார்ப்போம் அப்படின்னு. ஓ, போலாமே, அற்புதமான யோசனை. நாம் கொஞ்சம் காலையிலேயே கிளம்புனோம்னா நடந்தே சீக்கிரமாக தேர் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு நம்ம போய் திருவிழாவில் கலந்துக்கலாம், நடராஜரை வந்து தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு கிளம்புறாங்க. அவங்க ஊர் தாண்டி வரும்போது பாருங்கள், அவங்க ஊருக்கும் சிதம்பரம்க்கும் வந்து ஒரு ஆறு ஒன்று குறுக்க போகுது. அந்த ஆறு வந்து ஒரு இடத்துல வந்து பள்ளமாகவும் மேடாகவும், அதாவது விதவிதமாக இருக்குது. இவங்க வந்து அந்த ஆற்றை கடந்து தான் சிதம்பரம் நகரத்துக்கு வரணும். இவங்க அந்த ஆற்றை கடக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றுல வந்து அப்படியே ஜில்லுன்னு தண்ணி, தெள்ள தெளிவான நீரோட்டமாக, அந்த நீரோட்டத்தில் சின்னதும் பெருசுமா கலர் கலராக அழகழகாக மீன்கள் வந்து மிதந்துக்கிட்டு இருக்குது. நீச்சல் அடிச்சிட்டு இருக்கத இந்த நண்பர்கள் பார்க்குறாங்க. அந்த நண்பர்களில் ஒருத்தர் வந்து மீன் குழம்புனா உயிரையே விடுறவருங்க. ஆமாம், அப்படியே சப்பு கொட்டி, நாக்கு சப்பு கொட்டி, நீர் ஊற ஊற மீன் குழம்பு ரசித்து சாப்பிட்றவர். அவர் வந்து அந்த மீன்கள் எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு மீன் குழம்பு அந்த நாக்கோட சுவை அப்படியே போய் அவர் அப்படியே நின்றுறார். கரையை கடந்து அவரால் வரவே முடியல. இன்னொரு நண்பர் வந்து கரையை கடந்து அந்த பக்கம் வந்துட்டு, டேய், என்னடா அங்கேயே நின்ட்ட, வாடா, டைம் ஆகுது, இல்லை இவ்வளோ மீன் ஆற்றுல போகுது, அப்படியே டக்குன்னு வேட்டியை பிடிச்சோ, நம்ம இப்போ பிடிச்சோன்னாக்கா வேட்டியை விரித்து பிடிச்சோன்னா நாலஞ்சு மீன் கிடைக்கும், அப்படியே சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்டு போகலாண்டா, டேய் வந்த வேலையை பார்க்கலாண்டா, நடுவில் நின்றுடாத, நாம் வந்து கோயிலுக்கு தான் போகணும், ரொம்ப நேரம் ஆகாதுரா, நாம் தான் சீக்கிரமாக கிளம்பிட்டோம்ல, நாம் இருந்து மீன் குழம்பு சாப்பிட்டுட்டே போகலாம். இவன் வந்து மீன் பைத்தியம் பிடிச்சிருச்சு இவனுக்கு, இவன் வரமாட்டான் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு முடிவு பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, சரி நீ மீனை பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டுட்டு வா, நான் போகிறேன், நான் திருவிழா போய் பார்த்துட்டு வரேன், நீ வந்து கலந்துக்கடா, ஜாயின் பண்ணிவிடு, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இவர் ஃப்ரெண்டு போ அந்த பக்கம் அவர் முதுகு திரும்பின உடனே வேட்டியை இங்கே விரிக்கிறாரு. மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறாருங்க. விதவிதமான ஆங்கிளில் நின்று அந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வளைச்சி வளைச்சி மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஒரு மீன் கூட மாட்டலைங்க. பாவம், பல மணி நேரம், ரொம்ப நேரம் நின்று நின்று அப்படியே எப்படியாவது பிடிச்சே ஆவருக்கு அந்த சுவை அவர் அந்த அளவுக்கு உந்துது, அவரால் மீனே பிடிக்க முடில. அடச்சா, ரொம்ப நேரம் வர ஆகிப்போச்சு, தேர் திருவிழாவும் முடிஞ்சிருக்கோம், இந்நேரம் நாம் பேசாமல் திருவிழாவையாவது பார்த்துருக்கலாம், நாம் கிளம்பி வந்தது அதுக்கு தானே, இந்த பாழாம் போன குரங்கு மனசு பேச்சை கேட்டுக்கிட்டு நாம் மீன் மேலே ஆசையப்பட்டுட்டு இப்படி ஏமாந்து உட்காந்துருக்காமே, திருவிழாக்கும் போல மீனையும் சாப்பிடல, இந்நேரம் அவன் போனானே, அவன் அந்த தேர் அந்த திருவில் வர அழகு அப்படின்னு அவர் மனசில் வந்து இப்போது ஆறு வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா ரோடாயிடுச்சு, சிதம்பர தெரு வீதியாக மாறிடுச்சு. அந்த வீதியில் அப்படியே அழகாக அலங்காரமாக ஜோடிக்கப்பட்ட அந்த தேர் பவனி வர்றதும், அந்த தேருக்குள்ளே அதை விட அழகாக ரொம்ப அருமையான பூ ஜோடனையில் அந்த நடராஜர் வர்றதும், அந்த நடராஜருக்கு எல்லாரும் ஆண்களும் பெண்களுமா முட்டி மோதிக்கிட்டு பிரசாத தட்டுக்களை கொண்டு போய் கொடுக்கறதும், தேங்காய் உடைக்க சொல்கிறதும், குருக்கள் தீபாராதனை காட்டுறதுமா இவர் மனசில் வந்து கடவுளை நினச்சி அந்த காட்சியை வந்து இவர் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். சரி, இங்கே கட் பண்ணுவோம். அங்கே ஒருத்தர் போனாரே தேர் திருவிழா பார்க்குறதுக்கு, அவர் என்னானாருன்னு பார்ப்போமா? அவர் அங்கே போகிறார். சிதம்பரத்தை நெருங்க நெருங்க அவர் வந்து, இவ்வளோ கூட்டமா, என்னது இது, நம்மளால் இந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போய் சாமியை பார்க்க முடியுமா? தேர் வரத்துக்குள்ளே இவனுங்க நம்மளை நசுக்கிடுவாங்க போல இருக்கே, நாம் ஒரு வழி ஆகிடுவோம் போல இருக்கே. பேசாமல் அவன் சொன்ன மாதிரி மீன் குழம்பு, மீனை பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டுட்டே வந்திருக்கலாம், அங்கேயே இருந்திருக்கலான்னு அவருடைய எண்ணம்லாம் ரிவர்ஸ் அடிக்குது.
எங்க ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிற நண்பர்கிட்ட அவருடைய எண்ணமெல்லாம் போகுது. அந்த பெரிய தெரு வந்து பெரிய ஆறாகவும், அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மீன்களாகவும், வந்துகிட்டு இருக்கிற அந்த தேர் வந்து இவரோட வேட்டியாகவும், நடராஜ பெருமான் வந்து மீனாகவும், அப்புறம் அந்த தட்டுகள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, பழம், பூ, வெத்தலை பாக்கு, தேங்காய், அதெல்லாம் வந்து இந்த மசால் சாமான்களாகவும், அந்த கறி மசால் சாமானாகவும், குருக்கள் காமிக்கிற தீபாராதனை வந்து இவங்க தீமூற்றி குழம்பு செய்கிற மாதிரியெல்லாம் இவருக்கு கற்பனை வருது. அவர் நடராஜரை விட்டுட்டார். எதுக்காக வந்தாரோ, ரொம்ப பெரிய பக்திமான் அப்படின்னு சீன் போட்டு டைலாக் பேசிட்டு வந்தாரோ, அவர் அதை விட்டுட்டாரு. நினப்பெல்லாம் எங்க இருந்தது, மீன் குழம்புல இருந்தது. தேர் வந்த பக்கம் நவுந்ததோ இல்லையோ, அடிச்சு பிடிச்சி விலக்கி, கூட்டத்தை விலக்கிட்டு வேகமா ஓட்டமோ நடையமா ஓடி வராரு ஆத்தங்கரையில இருக்கிற ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு. தூரத்துல இருந்தே, டேய், எத்தனை மீனுடா பிடிச்ச, சாப்பிட்டியாடா, உன் பேச்ச நான் கேட்டிருக்கணும்டா, இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு அவர் சொல்றார். இவரு, என்னடா இப்படி சொல்ற, ஒண்ணு கூட என்னால பிடிக்க முடியல, நீ பெரிய பாக்கியவான்டா, நீ அது சாமி தரிசனம் பண்ணியே, நம்ம கிளம்பி வந்த விஷயத்த கரெக்டா முடிச்சவன் நீ தாண்டா, நான் தாண்டா நடுவுல டைவர்ட் ஆகி அப்படியே உட்காந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றார். சரி நேயர்களே, கதையை கேட்ட நீங்க சொல்லுங்க, யார் இதுல சிறந்த பக்திமான்? எத்தனை பேரு ஆத்தங்கரையில் இருக்கிற நண்பர் சிறந்த பக்திமான் அப்படின்னு சொல்றீங்களோ, சரி அவங்க தான் சரி. ஏன்னா அவருடைய நினைப்பெல்லாம், அவருடைய உடல் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாலும் மனசெல்லாம் எண்ணமெல்லாம் அந்த இறைவன் நிறைஞ்சி இருந்தார். ஆனால் இவர் உடல் அளவில் தான் இறைவன்கிட்ட இருந்தாரே தவிர மனசெல்லாம் வேற எங்கேயோ இருந்தது. அதே மாதிரி தான் நாமளும். என்ன மேடம், அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மக்கிட்டே வரீங்களே அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளில் நிறைய பேர் கோயிலில் போய் நின்றுக்கிட்டு எதிரில் இருக்கிற அந்த அம்மாவோட நகை அழகாக இருக்கே, புடவை டிசைன் நல்லாயிருக்கு, இந்நேரம் டிவி சீரியல் ஆரம்பிச்சிருப்பாங்களே, குழந்தை அழுதுகிட்டு இருக்குமே, பாலை ஆஃப் பண்ணேனோ இல்லையோ, லவர்கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சா இல்லையோ, இந்த முதலாளி சனியன் திட்டிக்கிட்டே இருக்குமேன்னு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசை இறைவன் சன்னிதானத்தில் போய் உலக விஷயங்களுக்கு செலவிடுறது எத்தனை பேர்? தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. நாம் கொடுக்குற காணிக்கையிலையோ, நாம் உடுத்திட்டு போகிற பட்டுப்புடவையிலையோ, நாம் பெருசாக திருவிழா படோடோபமாக எடுக்கிற திருவிழாலேயோ இறைவன் மயங்கிறதே கிடையாது. அவருக்கு அது வேண்டாம். நீங்கள் சாத்த போகிற வைர மாலையிலையோ இல்லை 10,000 ரூபாய் பட்டுப்புடவையிலையோ இறைவன் உங்களுக்கு அருள் பாலிக்கிறது இல்லைங்க. தூய அன்போட, உள்ளன்போட, சுத்தமான அன்போட, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் நீங்கள் காட்டுற அன்பில் தான் இறைவன் உங்களுக்கு அருள் பாலிப்பார். அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் நீங்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். அந்த சக்தி தான் அவர் வந்து எதிர்பார்க்குறார். நீங்கள் காட்டுற பக்தி தான் உங்களுக்கு சக்தியாக உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் நினைக்கிற காரியத்தை முடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குமே தவிர, நீங்கள் வேண்டிக்கிறதுனாலேயோ, அவர் என்ன வியாபாரம் அங்கே வச்சிருக்காரு, இதை நீ எனக்கு செஞ்சால் உனக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு டீலிங் போட்டுக்கிறதுக்கு, அப்படிலாம் கிடையாதுங்க. பக்தி, எண்ணம் சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் எப்பேற்பட்ட காரியத்தையும் அப்பேற்பட்ட இறைவன் சுலபமாக நமக்கு முடிச்சு கொடுப்பார். சரிங்களா? இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான கதையை பார்த்தோம். நாளைக்கு வேறொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.